தமிழக சட்டப்பேரவை கூட்டத் தொடரின் மூன்றாவது நாள் நடவடிக்கைகள் பேரவையில் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. பேரவை கூடியதும் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாரிமுத்து, தங்கவேலு, உமையத்துல்லா, கு சீனிவாசனுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. மறைந்த பின்னணி பாடகி வாணி ஜெயராமுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு இரங்கல் குறிப்பு வாசிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று மவுன அஞ்சலி செலுத்தினர். அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். காஞ்சிபுரம் பட்டாசு ஆலை வெடி விபத்து தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு வந்தார். கிருஷ்ணகிரி இளைஞர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். குற்றவாளி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். பின்னர் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை தாக்கல் செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார். இணையவழி சூதாட்டத்தை தடை செய்வது குறித்து நீதிபதி சந்துரு தலைமையிலான குழு அரசுக்கு அறிக்கை அளித்ததை அப்போது அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் உள்ள 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர்களிடம் கருத்துக்கள் கோரப்பட்டதாகவும் அவர் கூறினார். இதனால் மாணவர்களின் ஒருமுகப்படுத்தும் திறனில் பாதிப்பு ஏற்படுவதாக 74% ஆசிரியர்கள் தெரிவித்ததாக அவர் கூறினார். ஆன்லைன் சூதாட்டத்தால் பணத்தை இழந்த 41 பேர் இதுவரை தற்கொலை செய்து கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இணையவழி சூதாட்டத்தில் ஈடுபட்டு அதிகப்படியான பணத்தை இழந்ததன் காரணமாக மனமுடைந்து இதுவரை 41 பேர் தற்கொலை செய்து கொண்ட துயரமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதே, நாளுக்கு நாள் இந்த மரணங்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நடக்கிறது. இதனை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் சட்டத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த அரசுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்துதான் இணையவழி சூதாட்டத்தை தடுக்க புதிய சட்டம் ஏற்றுவது தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கு அறிவுரை வழங்குவதற்காக சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் மரியாதைக்குரிய கே சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைத்தோம். அஇஅதிமுக, காங்கிரஸ், பாஜக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக மசோதா நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்து பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் தளவாய் சுந்தரம் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவுக்கு விதிக்க மாநில அரசுக்கு முழு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்தார். இந்த மசோதாவை ஆதரித்து பேசிய காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் செல்வ பெருந்தகை, இளைஞர்களின் வாழ்வில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வதற்கு காங்கிரஸ் கட்சி முழு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார். மிகப்பெரும் வல்லுநர் குழுவை அமைத்து மீண்டும் சட்டம் இயற்றி ஆளுநருக்கு அனுப்ப வேண்டும் என்றும், ஆன்லைன் சூதாட்டம் மட்டுமன்றி அனைத்து சூதாட்டங்களுக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிஜேபி சட்டப்பேரவை குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தாா்.